ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 90's கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஃபேவரட்டான மிட்டாய், ஸ்நாக்ஸ், டாய்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் தான் இருக்குது. இதே மார்க்கெட்டோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நான் போட்டிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோலாம் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸும் கிடைக்கும். அப்போ வாங்க, இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரிலாம் ஸ்வீட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பொரி உருண்டை இருக்குது, ஜெல்லி மிட்டாய் இருக்குது, அப்புறம் வந்து கோலா மிட்டாய் இருக்குது, மிளகா மிட்டாய், கடலை மிட்டாய், இலந்த வடை, ஏகப்பட்ட மிட்டாயெல்லாம் வச்சுருக்காங்க. நிறையாத்தோட பேர் எனக்கு சரியாக தெரில. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எதெல்லாம் வந்து சொல்ல முடியுமோ சொல்கிறேன். அண்டு இதெல்லாம் வந்து இம்லி மிட்டாய் இருக்குது, ஸ்ட்ராங் மிட்டாய் அதாவது சூட மிட்டாய் சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது, தேன் மிட்டாய், பென்சில் மிட்டாய், இதான் வந்து மிளகாய் மிட்டாய். இதில் நிறைய மிட்டாயெலாம் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு தான் முன்னாடிலாம் அதாவது சின்ன வயசில் நான் சாப்பிட்டுப்பேன். இது வந்து பொம்மை பிஸ்கெட்டு, பிஸ்கெட்ஸ்லேயும் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காக பேக் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு மிட்டாய், லெமன் மிட்டாய், கயிறு மிட்டாய், பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஹார்லிக்ஸ் மிட்டாய், இது வந்து கமர்கட்டு. ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்நாக்ஸும் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் கலர் கோன் இருக்கு இங்கே, கலர் ஜாம், ஜெம்ஸு, பாப்பின்ஸு, லாலிபாப். எனக்கு நிறைய மிட்டாய் பேர் தெரில, அங்கே கடைக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்காய் மிட்டாய், பூஸ் மிட்டாய், இது வந்து ரோஸ் ஜவ் மிட்டாய், அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரோஸ் மிட்டாய் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்தது. பேப்பர் அப்பளம், இங்கே இந்த மிட்டாயெல்லாம் வந்து குட்டி குட்டி பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 மிட்டாய் இருக்கும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கும். வந்து எது எடுத்தாலும் ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபீஸ். கிட்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது ரோஸ் மிட்டாய், இது வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. விசில் மிட்டாய், இது வந்து கோல்ட் காயின் சாக்லேட். இந்த சாக்லேட்லாம் ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபேமஸ், நம்ம பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி பொட்டி கடையில் போனால் கூட நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அவ்வளோவா எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. இதே கடையில் 80's அண்ட் 90's கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான நிறைய டாய்ஸ் பார்க்க முடியும். நிறைய பொம்மைங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நிறையா இதை வச்சு விளையாடிருப்போம். பார்க்கும்போது தான் ஒன்று ஒன்று, ஆமாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே, இதெல்லாம் நம்ம வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்கோமே, இதை வச்சு விளையாடிருக்கோமே ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஸ்கேல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் வச்சு விளையாடிருப்போம். கையில் வந்து சுற்றி வச்சு வாட்ச் மாதிரிலாம் வச்சு கட்டுவோம். இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. அப்படியே நமக்கு நம்மளோட பழைய நினைவுகளை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். இங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா சொப்பு சாமான், அப்புறம் கண்ணாடி வலைங்க, பிளாஸ்டிக் வலைங்க இதெல்லாம் பார்க்க முடியும். அதுவும் சொப்பு சாமான்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பக்கத்துல ஒருத்தர் வந்து இடியப்பம் மேக்கரோட டெமோ காமிச்சிட்டு இருந்தாரு. ஈஜி வரும் மேடம். ஆ ரைட், முறுக்கு வரீங்க, முறுக்கா நூல்ஸ் பண்ணுங்க, நூச்சா மேகி போடுங்க, எல்லாம் அச்சி வரும். 15 120 வரும்.
இங்கே ஒரு கடையில் நம்மளோட ஃபேமஸ் சவுத் இந்தியன் ஸ்நாக் வெரைட்டிஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. மிக்சர், மசாலா கடலை, பெப்பர் சேவ், அப்புறம் வந்து ரிப்பன் முறுக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய பேக்கெட், ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கும் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபிஷ் பால் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் அக்வேரியம் செட் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸ், அதாவது ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ், மோட்டர் பைப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே அவ்வளோ வெரைட்டியான செராமிக் பிக்கிள் ஜார்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சின்ன சைஸ் செராமிக் ஜார்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் செராமிக் ஜார் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அதே மாதிரி மோட்டர் அண்ட் பெஸ்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டெரக்கோட்டா கிளேயில் செய்யப்பட்ட ஒயின் கிளாஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் கிளாஸ் வேர்ஸ் நிறையா இருந்தது, பிளேட்ஸ். ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய எல்லா ஃபியூச்சர் வீடியோ அப்டேட்ஸும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.